common problem ஒரு solution பார்க்கலாம் okay common problem ஒன்னு பார்க்கலாம் என்ன கொடுத்திருந்தா s power 5 plus s power 4 plus 3s square plus 9s sorry 3s cube plus 9s square plus 16s plus 10 equal to 0 மாதிரி கொடுத்திருந்தா சோ அந்த क्वेश्चन பாத்தீங்கன்னா சிம்பிள் கொஞ்சம் யோசிச்சு போடினா ஈஸியா இருக்கும் மொத்த கோட்ஸ் பாத்தீங்க அப்படினா 5 சோ 6 டேபிள் நான் போடுறேன் s power 5 s power 4 பாத்தீங்கன்னா 1 3 14 அதே மாதிரி பாத்தீங்கன்னா 1 9 10 பாத்தீங்கன்னா இந்த டேபிளா லாங் டேபிளா பாத்தீங்கன்னா கேள்வி பார்க்கலாம் 3 minus 9 divided by 1 சோ புரிஞ்சா உங்களுக்கு ஈஸியானா ஓகே சோ minus 6 is cube பாத்தீங்கன்னா 16 minus 10 divided by 1 சோ 6 சோ இந்த சிஸ்டம் பாத்தீங்கன்னா அன்ஸ்டேபிள்ங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு நாம இப்ப போல்ஸ் ஃபைண்ட் பண்ணனும் அதுக்காக தான் நம்ம என்ன செய்ய ஃபர்தரா ப்ரோசீட் பண்ணப் போறோம் சோ s ஸ்கொயர் ஃபைண்ட் பண்ணலாம் பாத்தீங்கன்னா minus 54 minus 6 divided by minus 6 சோ பாத்தீங்கன்னா minus 60 divided by 6 minus 6 so 10 அப்படி மாதிரி கிடைக்குது so s power 1 பாத்தீங்கன்னா so 10 அப்படி மாதிரி கிடைக்குது நான் எழுதிக்கறேன் தெளிவா so பாத்தீங்கன்னா 10 so minus 6 into 10 divided by minus 6 என்ன வரும்ங்க இங்க பாத்தீங்கன்னா 10 தான் வரும் so s power 1 பாத்தீங்கன்னா 60 minus minus plus 60 divided by 10 so 120 divided by 10 பாத்தீங்கன்னா என்ன வரும் 12 வருமா ஈஸியா புரியும் நினைக்கிறேன் சரிங்களா அன்ஸ்டேபிள் தான் நோ டவுட் சிஸ்டம் அன்ஸ்டேபிள் என்ன காரணம்னா சைன் சேஞ்ச் நடந்திருக்கு அதாவது பாசிட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ் அகைன் ஒரு பாசிட்டிவ் சோ பாத்தீங்கன்னா தேர் இஸ் டூ சைன் சேஞ்ச் நடந்திருக்கு சோ அதனால பாத்தீங்கன்னா RH க்கு என்ன இருக்கும் 2வா இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா மொத்தம் 5 போல் இருக்கிறதுனால LHP எத்தனை இருக்கும் 3 இருக்கும் இல்லா சோ அவ்வளவுதான் ரெண்டாவது क्वेश्चन பார்க்கலாம் ஓகே இன்னொரு क्वेश्चन பாத்தீங்கன்னா s power 4 இதுவும் ஹோமர் ப்ராப்ளம் தானா ஓகே s power 4 plus 2s cube plus 3s square plus 4s plus 5 equal to 0 இருக்கு சோ இது பார்க்கலாம் இது ஒரு ஈஸியான ப்ராப்ளம் தான் மொத்த போல்ஸ் எத்தனை 4 பாத்தீங்கன்னா s power 4 s power 3 1 3 5 சோ 2 4 x ஸ்கொயர் பாத்தீங்கன்னா 3 2 6 minus 4 divided by 2 அதனால 10 minus 0 divided by 2 இது ரெண்டையும் பெருக்குவோம் minus இது ரெண்டையும் பெருக்கி divide பண்ணியா போடுவோம் அதே மாதிரி இது ரெண்டையும் பெருக்குவோம் அப்புறம் இது ரெண்டையும் பெருக்குவோம் divide பை 2 போடுவோம் இங்க சரி புரிஞ்சிருக்கீங்களா ஈஸியா தான் இருக்கும் சோ ஸ்டே ஈஸியா புரிஞ்சிக்கலாம் சோ பாத்தீங்கன்னா 2 divide பை 2 என்ன வரும் 1 தான வரும் சோ பாத்தீங்கன்னா 1 இங்க பாத்தீங்கன்னா 5 so s power 1 பாத்தீங்கன்னா 4 minus 10 divided by 1 so minus 6 so s power 0 என்ன வந்திருக்கும் 5 so இந்த சிஸ்டம் பாத்தீங்க அப்படின்னா அன்ஸ்டேபிள் சிஸ்டம் தான் நோ டவுட் ஆனா பாத்தீங்கன்னா சைன் சேஞ்ச் செக் பண்ணனும் so இது பாசிட்டிவ் 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 நெகட்டிவ் அகைன் பாசிட்டிவ் அதாவது சைன் சேஞ்ச் 2 டைம்ஸ் நடந்துருக்கு so பாத்தீங்கன்னா RHP நமக்கு என்ன கிடைக்கும் 2 LHP நமக்கு என்ன கிடைக்கும் then 2 என்ன காரணம் மொத்த போல் பாத்தீங்கன்னா 4 இல்ல சரி ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ